நேற்று ஐபிஎல் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸ்ல இருந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷு, யார் ஜெயிக்க போறா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கடைசி ஓவர் வரையும் போய் மேட்சை ஒரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி தான், அதுவும் லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸ்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சதா ஒரே ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. சரி வாங்க போகலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்த சீசன் ஒரே ஒரு மேட்சை தவிர எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வினை பார்த்து என்னடா இவன் இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு பார்க்குறியா, ஏன்னா என்னால் முடியும். ஸோ உண்மையை சொல்லணும்னா அந்த ரொம்ப மேட்சில் ரொம்ப குரூஷியலான விக்கெட், இந்த விக்கெட்டு தேவைன்ற நிலைமையிலலாம் அஸ்வின் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த சீசன் அஸ்வினுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்குது கைஸ். ட்ரெண்ட் போல் டுடே 4 ஓவரு 16 ரன் ஒரு மெய்டன் ஒரு விக்கெட் எக்கனாமிக் 4. ஸோ ஃபேன்ஸ் அதர் ஸ்விங் போலர்ஸு, இவர் உங்களை விட சீனியர் பவுலர் தானே, இன்ஜுரி ஃபார்ம் அவுட்னு ஏதாச்சும் சொல்கிறாரா? ஆமாங்க, சீரியஸாக சொல்ல போனால் அவர் பாருங்க சார், ஒரு மேட்ச் உட்கார வச்சாங்க, அது கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக வந்து சின்னதாக, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாம்பாவை எடுத்துகிட்டு வந்து மேக்கப் பண்ணாங்க. பட் இவர் வந்து போட்ட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டே ஓவருக்கு 2 ரன்னுங்க, அதுக்கேற்ற மாதிரி பாலை விட்டு அப்படியே கண்ணில் விட்டு விளாசுறாரு பேட்ஸ்மேனை, முடிச்சா அடி வா வா அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஃபார்மில் ட்ரெண்ட் பவுலருக்கு ஸ்விங் ஆச்சுன்னா அவர் ஒரு டேஞ்சரஸ் பவுலருன்றதை நிரூபிக்கிறாரு. லக்னோ பெஞ்சின் குவிண்டன் டிகாக் ஃபார் 4 கேம்ஸ் நவ். எல்எஸ்ஜி டீமை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸு, 529 ரன்ஸ் இன் 2019, 503 இன் 2020. இவனோட வேல்யூ தெரியுமாடா உங்களுக்கு. ஸோ ஒரு வேல்யூ அவங்களுக்கு தெரியுங்க, போன சீசன்லேயே ஒரு 600 ரன்லாம் அடிச்சிருந்தாங்க. பட் அவருக்கு பதிலாக வந்து கெயில் மேயர்ஸ் ஒரு 350 அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் மாற்ற வேணாம்னு யோசிச்சிருக்கிறாங்க வின்னிங் காம்பினேஷனை. பட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பதில் குவிண்டன் டிகாக் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்றது தான் எனக்கும் தோணுது. என்ன நினைப்பாங்க, கௌதம் கம்பீருக்கு தான் வெளிச்சம். ராகுல் ஸ்ட்ரைக்கிங் ஐபிஎல் 2019-20-21 எல்லா ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 2022-23 வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஆனால் கேஎல் ஃபேன்ஸ் ஆஸ்கிங் அபவுட் ராஜஸ்தான் பிளேயர் ஸ்ட்ரைக் ரேட், ராகுல் ஃபேன்ஸு டே ஒரு மேட்ச் ஆர்டர், ஒரு மேட்ச் ஆர்டர் வேணா ஒரு சீசன் ஃபுல்லாக ஆடுறவனும் ஒன்னாடா, ஒரு மேட்ச் ஆடுறவனும் ஒரு சீசன் ஃபுல்லாக ஆடுறவனும் ஒன்னாடா அப்படின்னு கேட்குறாங்க. ராகுல் இந்த சீசன் மட்டமாக தாங்க விளையாடிட்டு இருக்காரு, இது கேஎல் ராகுல் கிடையாதுன்றது தான் உண்மை. கேஎல் ராகுல் இப்படி ஆடி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த சீசன் ஆடுறத பார்த்தீங்கன்னா நமக்கே போரிங்காக இருக்கும்ன்ற மாதிரி நேற்று ஒரு கமெண்ட் வேறு பீட்டர்சன் போட்டிருந்தார், அந்த அளவுக்கு போரிங்காக தான் போச்சு நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 6 ஓவர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வைல் டிஃபெண்டிங் த டோட்டல் இன் ஐபிஎல் லாஸ்ட் 10 கேம்ஸ் இன் ஐபிஎல் வான் 9 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. ஃபேன்ஸு இவ்வளோ நாளாக கேப்டன் ஜி எக்ஸிபிட் பண்ணுற மாதிரி பேட்டிங்லேயும் இன்டென்ட் காட்ட வேண்டியது தானே, கரெக்டு தானே? கேப்டன்சியில் இருக்க இன்டென்ட்டை பேட்டிங்கில் காமிச்சா இன்னும் நல்லா இருக்குமே. ராகுலே சீக்கிரம் அடுத்த வாரம் பண்ணிடுங்க, இல்லைனா ஃபேன்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க. ஃப்ரம் 87-11.3 ஓவர்ஸில் இருந்து 141-6-19.4 ஓவர்ஸ் கேஎல் ராகுல் ஆர்ஆர் பார்த்து கேட்குறாங்க, இவன் எப்படியாவது கடைசியில் க்ளவுன் மூவ் பண்ணுவான்னு ஜெயிச்சிடலான்னு தப்பு கணக்கு போட்டுமே அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக பிரில்லியண்டான மூவ், தப்பு கணக்கெலாம் அவர் அவரு கரெக்டாக அந்த க்ளவுன் மூவ்லாம் பண்ணல, கடைசியில் வந்து யாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சார். ஃபஸ்ட்டு 10 ஓவர் தான் நான் தப்பாக போட்டேன்றதை அவரே ஒத்துக்கிட்டாரு, நெக்ஸ்ட்டு 10 ஓவர் அவர் பிரில்லியண்ட்டாக போட்டிருக்காரு. 4-25, 4-19, 4-28, 4-25 எல்எஸ்டி போல ஃபிளான்ஸ் யூ டிடி பக்கா. சீரியஸாக சொல்ல போனால் அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கும் செகண்ட் 10 ஓவருக்கும் வேறு லெவலாக பவுலிங் போட்டாங்க, ரன்ஸே கொடுக்கலங்க. அவர் 35 ஓவராக ரன்னே அடிக்கும், ரன் அடிக்காமல் 4 அடிக்காமல் தவிச்சிட்டு இருந்தாங்க ஆறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட்ட கிரெடிட் வந்து எல்எஸ்ஜி பவுலர் கொடுத்தே ஆகணும், வேற லெவல் கைஸ். ஜாஸ் பட்லர் கோஸ் ஆஃப்டர் 40 ரன்ஸ் 41 பால்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் 97.5. கேஎல் ராகுலை பார்த்து இவனே இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறான், சங்ககாரா ஆடினா அப்புறம் உன் இன்னிங்ஸை பார்த்தா உன்ன மாதிரி தான் ஆடுவான் போல இருக்கே, சங்ககாரா இன்னிங்ஸை பார்த்தா அவரே இப்படி ஆடுவார், அவர் ஆடல அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன் அசஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறது, பட்லர் ஆடுறதை பார்த்துக்கு நமக்கே ஒரு பக்கம் இதுவாக தான் இருந்தது. பட் எனிவே அவுட் ஆகிட்டார், அவரும் 6 அடிக்கலான்னு போனார், என்ன பண்ணுறது. ஜாஸ் பட்லர் 48-41 ஜாஸ் பட்லரே இப்படி ஆடுற பிச்சில் என்னால் எப்படிப்பா நல்லா ஆட முடியும், கேஎல் ராகுல் கரெக்டான க்வெஸ்சன் தானேங்க. ஃபார்மில் இருக்கிற பட்லரே அப்படி திணறும் போது கேஎல் ராகுல் மட்டும் எப்படி ஆடுவார், கரெக்டான க்வெஸ்சன் தான். கேஎல் ராகுல் அதுவும் ஃபார்ம்லேயே இல்லை, ஃபார்மில் இல்லாத இவ்வளோ தூரம் ஆடினதே பெரிய விஷயம் தான். கேஎல் ராகுல் இந்த ஐபிஎல் 2023 சோஃபார் இன்டர்நேஷ்னலில் பர்ஃபார்ம் பண்ணால் ஐபிஎல்ல மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு தானே திட்டுருவீங்க, இருங்கடா ஐபிஎல்லே நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்,
விட்டுறேன், இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணா ஐபிஎல்ல பண்ணிட்டு பண்றா அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா? நான் ஐபிஎல்லும் பண்ணலாம் எப்பரா கேட்பீங்க? கேளுங்க, முடிஞ்சா கேளுங்க. இப்ப நான் அதுலயும் பண்ணல பாத்தியா அப்படின்ற மாதிரி நல்ல ட்ரிக்குங்க, நல்ல மூ. கேஎல் கேப்டன்சி 4 wins out of 5 matches, டிஃபெண்டர்ஸ் லோவஸ்ட் டோட்டல், நம்பர் 1 இன் த ஃபேர் பிளே அவர், நம்பர் 2 இன் த பாயிண்ட்ஸ் டேபிள், ஜஸ்ட் மோஸ்ட் வின்ஸ் இன் த ஐபிஎல், ஜாயின் மோஸ்ட் வின்ஸ் இன் த ஐபிஎல். ஓ, இந்த சீசனை பொறுத்தவரையும் அதிகமான வின்ஸ் இந்த ஐபிஎலா? கரெக்டு தான், நல்லா கேப்டன்சிலாம் நல்லா பண்ணீங்க. பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பேட்டிங்ல தான் இன்னும் இன்டென்டா காணும். அவிஷ் கான் இந்த ஐபிஎல் 2023 ஃபோர் நீட் ஒன் பால் இன் ஒன் ரன் இன் ஒன் பால் விசஸ் ஆர்சிபி, இ வான் த மேட்ச் ஃபார் எல்எஸ்ஜி, டிஃபெண்டட் 19 ரன்ஸ் இன் லாஸ்ட் ஓவர், இ வான் த மேட்ச் ஃபார் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியோட ஹீரோவா நான் அவிஷ் கான்? ஹீரோ இல்லைப்பா, அந்த சுச்சுவேஷனுக்கு எல்லாம் அமைஞ்சு போச்சு உனக்கு. நேற்று 19 ரன், அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங்கில் வந்து ஒரு பயங்கரமான நல்லா பவு ஸ்ட்ரைக் பண்ணுற ஆளாக இருந்தா நீ ஹீரோவா இல்லை ஜீரோவா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல ஆடுறவங்களும் இன்டர்டே இல்லாத ஆடுனதால நீ ஹீரோவா தெரியல இப்போ ரெண்டு பேருக்கும். எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஸ்கோர் 44 in 35 பால்ஸ் டுடே மேட்ச். ஜெய்ஸ்வால் மற்ற பேட்டர்ஸ்க்கு போடுற மாதிரி லூஸ் பால்ஸ் எல்லாம் போட்டா மங்கு மங்குன்னு கும்பிடுவான். ஆமாம், ஆனால் அவர் மட்டும் நின்று இருந்தாருன்னா அந்த மேட்ச் வேற மாதிரி போயிருக்குங்க. கடைசி ஓவர் வரையும் போயிறதுக்கான சான்ஸே கிடையாது, முன்னாடியே முடிச்சுட்டு இருப்பாரு. மற்ற எல்லா பேட்டரோடையும் இவர்கிட்ட இன்டென்ட்டும் அந்த ஸ்ட்ரைக்கர்கிட்ட வேற மாதிரி இருந்தது. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸில் எதனா குறைகள் நிறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் கைஸ்.